ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பவுச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். வாங்க, எப்படி தச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவுச் தைக்க வந்து அளவு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நீளம் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன், அகலம் வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இது அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மிப்படுத்திக்கோங்க, கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகப்படுத்திக்கோங்க. நான் நெட்டு கிளாத்தில் தான் நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இது எனக்கு ஃப்ராக் தைச்சிட்டு மீதி கிளாத் தெரிஞ்சு அதிலே நம்ம பவுச் தைக்கலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் லைனிங் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேறு கிளாத் ஏதாவது இருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் லைனிங் தேவையில்லை, ரைஸ் பேக் மட்டும் நீங்கள் உள்ளே கொடுத்துக்கோங்க. அப்படி ரைஸ் பேக் கொடுக்கல அப்படின்னா வந்து கேன்வாஸ் அந்த மாதிரி எதுவும் வாங்கி நீங்கள் கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. நம்ம வெறும் துணியில் மட்டும் அட்டாச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்காது. அதனால தான் நான் ரைஸ் பேக் கொடுத்துக்குறேன். இப்போ வந்து லைனிங் கொடுத்து ரெண்டு கிளாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் ரைஸ் பேக் வச்சு அதே அளவில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சுற்றி ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்மளே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க போகும்போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும். இது நம்ம துவைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறது நமக்கு துவைக்க முடியாது. இது வந்து நம்ம துவைச்சி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் ரைஸ் பேக் வச்சு நான் ரெண்டையுமே நான் ரெடி பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஜிப்பை வந்து ரைட் சைடில் வந்து ராங் சைடு ஜிப்பை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக உள்ள கிளாத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் அடுத்த இது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரைட் சைடில் ராங் சைடு ஜிப்பை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பிசரெல்லாம் நீங்கள் உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. உள்ளே மடிச்சுட்டு மேலே வந்து நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போடாட்டி நமக்கு சரியாக வராது. இந்த தையல் வந்து அவசியம் நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக உள்ளதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு சைடுமே பிசரை வந்து நீங்கள் கீழே இறக்கி விட்ருங்க. கீழே இறக்கி விட்டு அதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. நம்ம இப்படி ரெண்டு சைடுமே தச்சுட்டப்பே நம்ம வந்து ஜிப்பை வச்சு அட்டாச் பண்ண முடியுமான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஈஸியாக நமக்கு வந்து ஜிப்பு விட வரும். அதுக்கு மேலே நான் லேஸ் வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். இது லேஸ் தேவையில்லைன்னா நீங்கள் வைக்க வேணாம். என்கிட்ட இருந்துச்சு, அதே கலரில் லேஸ் இருந்துச்சு. அதனால சரி கொஞ்சம் லுக்காக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் லேஸ் வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பிளேனாக தைக்கிறா இருந்தாலும் நீங்கள் தச்சுக்கலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ரெண்டு சைடுமே வந்து ரைட் சைடு உள்ளே வச்சு ராங் சைடு வந்து அப்படியே நீளம் வாக்கில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடித்து இதையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அந்த பிசல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோங்க. அந்த பிசல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு லைனிங் கிளாத் எடுத்து அந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் நீங்கள் தச்சிட்டிங்கன்னா அந்த பிசர் நமக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே நான் தச்சுக்கிறேன். இதுவே நல்லா தான் இருக்கும். நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த பிசெல்லாம் நமக்கு இருக்காது. ரெண்டு மூலையிலையுமே நான் தச்சுட்டு எக்ஸஸாக உள்ள கிளாத்தையெல்லாம் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து மேலே 1 இன்ச்சு இந்த பக்கம் இந்த சைடு 1 இன்ச்சு எடுத்து அந்த மாதிரி பாஸ் ஷேப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதே வந்து 4 மூலையிலையும் வச்சு இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவே வச்சு நீங்கள் 4 மூலையிலையுமே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை முக்கோண ஷேப்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்கள் 4 சைடுமே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இதே போல் நம்ம சேனலில் வந்து நிறைய தையல் வீடியோலாம் வரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் 4 மூலையிலையுமே நான் ஸ்டிச்சிங் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பிசல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த பிசல்லாம் அறவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் துணி கொடுத்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிசெல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பவுச் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டையே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பவுச் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நமக்கு பேசிக் தெரிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நம்மளே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.